விரைவு செய்திகள். கொரோனா தொற்று பரவல் காரணமாக ரத்து செய்யப்பட்ட முன்பதிவில்லா ரயில்களின் சேவைகள் வரும் 1ஆம் தேதி முதல் வழக்கம்போல் இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பின்படி திருச்செந்தூர், திருநெல்வேலி, மதுரை, செங்கோட்டை, திருநெல்வேலி, செங்கோட்டை ஆகிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் வரும் 1ஆம் தேதி முதல் மீண்டும் இயக்கப்படுகின்றன. திருச்சி ஈரோடு, அரக்கோணம் கடப்பா, கோவை சேலம், திருச்சி கரூர், சேலம் கரூர், மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட 34 முன்பதிவில்லா ரயில் மீண்டும் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கரும்பு, தென்னை உள்ளிட்ட பயிர்களின் பாசன வசதிக்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் 570 மில்லியன் கன அடி வீதம் 15 நாட்களுக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 25,000 மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும். தங்களது கோரிக்கையை ஏற்று உரிய நேரத்தில் அணை திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காவல்துறையினர் போதைப் பொருட்களை ஒழிப்பதில் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று புதுவை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வுக்கான மினி மாரத்தான் நடைபெற்றது. நிகழ்ச்சியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தொடங்கி வைத்தார். இதில் 500 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். நெட் தகுதி தேர்வு அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ளது. கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணியாற்றுவதற்காக தேசிய அளவில் நடத்தப்படும் தகுதி தேர்வான நெட் கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த டிசம்பர் மற்றும் நடப்பாண்டிற்கான தகுதி தேர்வு அடுத்த மாதம் 8ஆம் தேதி தொடங்கும் என்று யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் www.nic.in என்ற இணையதள பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம்.